எல்லாம் நடக்குதா என்று அவர் சட்டத்தின் அளவுகோலை வைத்தே வந்து விஷயங்களை பார்க்கிறார். சட்டத்தையே மதிக்காதவங்க, சட்டத்தை பற்றி சட்டமே எந்த விதத்திலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, சட்டத்தை வளைச்சு குப்பை தொட்டியில் போட நினைக்கிறவங்களுக்கு சட்டத்தை கண்டால் கொஞ்சம் அலர்ஜியாக தான் இருக்கும். இப்போ தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் சட்டத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆளுநர் வந்துக்கிறாரு, சட்டப்படி நடக்கணும்னு சொல்கிறார். அதனால் இந்த சட்டத்தை பற்றியே மதிக்காதவங்களுக்கு அதை பற்றி அதை வந்து வெறுப்பாக பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து சட்டம் பேசுனா கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும். பாஜக ஆளுற மாநிலங்களை பொறுத்து இருக்குதுங்க ஆச்சுங்களா, அந்தந்த ஆளுநர்களை பொறுத்து இருக்குது. அவங்க பேசுறது என்ன சட்ட விதிமுறைக்கு பேசுகிறாங்கன்னு சொன்னால் இது சட்ட விதிமுறைக்கு அப்பாற்பட்டதுன்னு பேசலாம். அவங்க ராஜ்பவனுக்குள்ளே உட்காந்து பேசுகிறாங்க, வெளியே வந்து இப்போ மாணவர்களோடு பேசுகிறாங்க. இந்தியாவினுடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் பிரசிடெண்டாக வீட்டில் தான் ஆபீஸ்க்கு தான் இருந்திருக்கணும். அவர் கல்லூரி கல்லூரியை போகிற போது, அவர் பள்ளிக்கூட குழந்தைகளை பார்க்குற போது ஏன் குறை சொல்லாமல் இருந்தீங்க? அவர் பிரசிடண்ட் தானே, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ராஜ்பவன் உட்பட்டு எது வெளியே வரணும்? நினைக்கிறவங்க எல்லோரும் வராங்களா என்ன சொல்லுங்க? ஒன்லி கல்ச்சர் ப்ரோக்ராம் தான் கலந்துக்குவாங்க, இப்போ வேறு எதுலையும் கலந்துக்க மாட்டாங்கள்ல. அவர் இந்தியா ஃபுல்லாக போகத்தானே செஞ்சார். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆளுநர் மட்டும் போய் ஒரு பொது மேடையில் பேச பொது இதில் பேசுனா ஏன் தப்பாக பார்க்குறீங்க? அவர் வந்து தேசிய ஒருமைப்பாட்டை பேசுகிறது தப்பா? இந்திய பாரம்பரியத்தை பற்றி பேசுகிறது தப்பா? தப்பா இந்திய பண்பாட்டை பற்றி பேசுகிறது தப்பா? அவர் ஒன்றும் அயல்நாட்டினுடைய கலாச்சாரத்தில் படி பயன்படுங்க, அமெரிக்காவினுடைய கலாச்சாரத்தை படி இந்தியர்கள்லாம் நடங்கணும்னு சொல்லியே, நமக்குண்டான கலாச்சாரத்தை படி தூக்கி நடங்கன்னு சொல்கிறது வந்து ஏன் நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க, தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? அப்படி ஒரு கௌரவம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறத வந்து நல்லதாக பார்க்கணும், தவிர கெட்டதாக பார்க்கக்கூடாது. நீங்கள் அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது உண்மையாக கழிச்சு அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. அவர் பேசுகிறதெல்லாம் 100% நீங்கள் எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் பேசுகிறதுல என்ன நம்மளுக்கு உடன்பாடு இருக்குது? அவர் ஏதாவது ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாரா, இந்திய அரசியல் சாசனம் பற்றி பேசுகிறாரா? அதாவது இதெல்லாம் படிக்கிற குழந்தைகளுக்கு, ஐஏஎஸ் படிக்கிறவங்க ஐபிஎஸ் படிக்கிறவங்களாம் வந்து இதை ஆராய்ச்சிக்காக எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க வேண்டியதாக.